ஹலோ ஹேக்ஸ் பாட் யூசர்ஸ், இந்த சீரீஸ்லாம் நம்ம கல்நெக்ஸ் டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஃபர்மேஷன் கேதரிங், லைவ் ஹோஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன், மாஸ்கேன். இந்த டூல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ஹோஸ்ட் அப்பில் இருக்கா டவுனில் இருக்கான்னு பார்க்குறதுக்கு, அந்த ஹோஸ்ட்டில் எந்தெந்த போர்ட் ஓப்பன் ஆகிருக்குன்னு நம்ம செக் பண்ணுறதுக்காண்டி இந்த டூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த டூல் நம்ம என்மேப்போடு இன்டிகிரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மேன் மாஸ்கேன் கொடுத்து இதை நம்ம ரீட் பண்ணுறது எப்போயும் நல்லது. எப்போயும் நீங்கள் மேன் பேஜ் ரீட் பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அது டூல் எப்படி யூஸ் பண்ணுறது நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த ஃப்ளாகெல்லாம் நீங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். சூடோ மாஸ்கேன் ஐஃபன் பி 135. ஃபஸ்ட்டு நம்ம சூடோ கொடுத்துடணும், அடுத்து மாஸ்கேன், அடுத்து நீங்கள் போர்ட் என்ன அசைன் பண்ணணும்னு கொடுக்கணும். அதுக்கு நம்ம ஐஃபன் பி கொடுக்குறோம். ஐஃபன் பி கொடுத்துட்டு என்ன போர்ட் யூஸ் பண்ணணுமோ அதை நம்ம கொடுத்தோன்னா அந்த போர்ட்டில் வந்து ஸ்கேன் ஆரம்பிச்சிடும். இங்கே ஐபி கொடுக்கணும். இந்த ஐபி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் நெட் டிஸ்கவர் டூல் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். சூடோ நெட் டிஸ்கவர் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். உங்கள் ரூட் யூஸர் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு அதை நம்ம என்ட்ரு கொடுத்தோன்னா வரிசையாக உங்கள் ரவுட்டரில் என்னென்ன டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்குன்னு அதில் லிஸ்ட் பண்ணும். நீங்கள் ஐபி அடுத்து அது பக்கத்துலேயே உங்களுக்கு நேம் வந்துடும், என்ன டிவைஸ் நேம்னு. அந்த நேம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும், இந்த டிவைஸ் நம்மது, இந்த டிவைஸ் அவங்களோடதுன்னு. அந்த ஐபி மட்டும் நம்ம எடுத்து இதில் ஸ்கேன் பண்ணோன்னா என்னென்ன போர்ட் நம்ம ஓப்பனாக இருக்குது, க்ளோஸாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு போர்ட் ஓப்பன் ஆகிருக்கா இல்லையான்னு பார்த்தோம். அந்த போர்ட் ஓப்பன் ஆகலை, 135 ஓப்பனில் இல்லை. இப்போ நம்ம 80443 இந்த மாதிரி மூணு இது கொடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம கமா கொடுக்குறனால மல்டிபிள் போர்ட்ஸ் இதில் நம்ம செட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு 10 போர்ட் மட்டும் செக் பண்ணணுன்னா இந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னா, கமா போட்டு கொடுத்தோன்னா அந்த போர்ட் மட்டும் நமக்கு ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும். இப்போ நம்ம இதிலே ரேஞ்ச், உங்களுக்கு குறிப்பிட்ட ரேஞ்ச் மட்டும் நம்ம ஸ்கேன் பண்ணணுன்னா, இப்போ 1 to 500 கொடுக்குறோன்னா 1 to 5 வரைக்கும் நமக்கு என்னென்ன போர்ட் ஓப்பனில் இருக்குது இல்லை க்ளோஸில் இருக்குதுன்னு உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காட்டிடும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு நமக்கு எந்த போர்ட் ஓப்பனும் இல்லை. இப்போ நம்ம இதே ரவுட்டரில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் என்னென்ன போர்ட் ஓப்பனில் இருக்குன்னு பாருங்கள், எதுவும் காட்டலை. இப்போ நம்ம ரேட் கொடுப்போம். ரேட் எது கொடுக்குறோன்னா அந்த செகண்டுக்குள்ளே நமக்கு என்னென்ன எத்தனை பேக்கெட் சென்ட் ஆகணும்னு நம்ம செட் பண்ணுறதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் 1000 கொடுக்குறேன், இங்கே ஐபி மாற்றுறேன். என்ட்ரு கொடுத்தோன்னா உங்களுக்கு 1000 ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணும் ஒரு செகண்டில். இந்த மாதிரி சென்ட் பண்ணுறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இதுலேயும் எதுவும் ஓப்பன் ஆகலை. அடுத்து நம்ம என்டையர் ரவுட்டர்லேயும் நம்ம செக் பண்ணணுன்னா 192.168.0.1/24 கொடுத்து என்டர் கொடுத்தோன்னா உங்களுக்கு என்டையர் ரவுட்டர்லேயும் செக் பண்ணும். இப்போ பாருங்கள், 256 ஹோஸ்ட், 256 ஹோஸ்ட்லேயும் 500 போர்ட் செக் பண்ணுது, ஓப்பனில் இருக்கா இல்லை க்ளோஸில் இருக்கான்னு.
இப்போ இது டைம் எடுக்குதுன்னா நம்ம வந்து 1000 10,000 போடுவோம். பாருங்கள் இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பண்ணுறப்ப 2 மினிட்ஸ் அந்த மாதிரி 1:30 அந்த மாதிரி காட்டுக்கிட்டு இருந்துச்சு, இப்போ வந்து நமக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். பாருங்கள் நமக்கு ஸ்கேன் பண்ணி வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம இந்த டூல் யூஸ் பண்ணி இன்டர்நெட்டையும் 1 to 2 hours நம்ம ஸ்கேன் பண்ணி முடிச்சிடலாம். இந்த டூல் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். என்எம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி சப்நெட் மாஸ்க் அந்த மாதிரி நிறைய ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். இந்த டூல் கண்டிப்பாக நீங்கள் மேன் பேஜ் ரீட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். எல்லா ஃப்ளாகையும் ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு. கண்டிப்பாக நீங்கள் மேன் பேஜ் ரீட் பண்ணி பாருங்கள்.